ஊழலற்ற ஆட்சியை மீண்டும் வரவேற்பதற்காக நடைபெறக்கூடியதுதான் இந்த தேர்தல் என்று பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் மற்றும் திருவாரூர் மாவட்ட அமமுக செயலாளர் எஸ் காமராஜ் ஆகியோர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மன்னார்குடி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய கருப்பு முருகானந்தம், மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி ஆட்சி அமைக்கப் போவதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், மத்திய அரசிடமிருந்து அதிகமான நிதிகளை பெற்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். நான் உங்களுக்கு வேண்டப்பட்டவன். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக ஊழலற்ற வளர்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய, ஆட்சியை கொடுத்திருக்கக்கூடிய, ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மத்தியில் மீண்டும் வர வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக வர வேண்டும் என்பதற்காக நடைபெறக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் பெரியவர்களே. மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த ஆட்சியிலே பங்கெடுக்கிறார்கள் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்திடமிருந்து அதிகமான நிதிகளை பெற முடியும், நம்முடைய கிராமத்திற்கெல்லாம் தேவையான அடிப்படை தேவைகளை அதிகமாக நிறைவேற்றி கொடுக்க முடியும்.